அதனால நம்ம என்ன செய்யணும், எனக்கு இதே மாதிரி ஒரு அனுபவம் வந்தது. நான் 1978 ரட்சிக்கப்பட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்தாலும் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாலும் சில காலங்களுக்குள்ளே ஒரு 10-12 வயசுக்குள்ள எங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாறி போனதுனால நான் கடவுளை விட்டு தூரமாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. சபைக்கு போகிறது நின்றுச்சு, கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் நின்று விட்டது, வீட்டில் ஜெபம் பண்ணுவது நின்று விட்டது. அதனால என்னுடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டு போய்விட்டது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கல்லூரியில் படிக்கிற காலங்களில் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மறுப்பு இயக்கத்தாரோடு நல்ல தொடர்பு வைத்திருந்தேன். அவங்களோட இருந்ததுனால கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தது யாரு, கடவுள் உண்மையிலே இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை, உலகம் இயற்கையிலே உண்டாயிருக்கிறது போன்ற கருத்துக்களை நான் என்னுடைய நண்பர்களோட பேசி கொண்டிருப்பதை வழக்கமாக வைத்திருந்தேன். 1978 கர்த்தர் என்னை சந்தித்தார். கர்த்தர் சந்தித்து கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அதே போல ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா ஏற்றுக்கொண்டதோடு முடிஞ்சு போயிடல என்னுடைய வாழ்க்கை. அடுத்து நம்ம என்ன செய்யணும் என்று ஒரு குழப்பம் எனக்கு உண்டானது. நான் ரொம்ப நாட்களாக இந்த கிறிஸ்தவர்களோட எந்த பழக்கமும் இல்லாததுனால ஒரு சபையோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, கிறிஸ்தவர்களோடு நல்ல நட்பு இல்லை எனக்கு. அடுத்து என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. நமக்கு யாராவது சொல்லித்தர ஆள் இருப்பாங்களா?